ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்தனை கலையெடுத்தல் செய்தால் யாழ்ப்பாணத்தை திருத்த முடியாது என்னும் கூறி அதற்காக நாங்கள் சோர்ந்து போக முடியாது. ஒரு இன்றைய யாழ்ப்பாணத்தில் இருந்தவர் ஒரு பத்திரிகையின் முன்பக்கத்தில் வந்த ஒரு செய்தியையும் அதே நேரத்தில் அதே பத்திரிகையில் ஒரு மாதத்துக்கு முன்னர் வந்த செய்தியையும் காட்சிப்படுத்துகிறேன். பின்னுக்கு நீங்கள் அதை முதல் பாருங்கள், பின்னர் நாங்கள் தொடர்ந்து கதை. பார்த்ததன்படி பாருங்க, ரெண்டினுடைய தலையங்கமும் கிட்டத்தட்ட உண்டுதான். என்ன, ஒரு மாத்துமர் வந்ததை சிகப்பில் இட்டிருக்கிறார்கள், இன்று வந்ததை கருப்பில் இட்டிருக்கிறார்கள். சாராம்சம் உண்டுதான். அதில் காணப்படும் ஒற்றுமைகளை பாருங்க. முதல் வந்தது ஒரு மாத்துக்கு முதல் கணக்கீட்டு ஆசிரியர் என்று சொல்லப்படும் வலிகாமத்தில் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ பெண்கள் பாடசாலை கணக்கீட்டு ஆசிரியர் என்று சொல்லப்படுவார். முதல் இடப்பட்ட முதல் செய்தி, அதாவது ஒரு மாத்து முதல் வந்தது. இரண்டாவதாக வந்த செய்தி, அவர் இப்பொழுதும் அல்லதில் அதுவும் ஒரு கிறிஸ்தவ பாடசாலையில் கடிதம் பெற்றிருக்கிறார். ஒற்றுமையை பாருங்க, அங்கு கணக்கீடு இங்கு கணிதம், ரெண்டும் மிக நெருங்கிய விஷயங்களை கொண்டது. அடுத்த விஷயம், முதல் சொல்லப்பட்ட வலிகாமத்தில் இருந்த இப்போது ஒரு மாதத்துக்கு முதல் பாலியல் சேட்டைகள் பெற்ற ஆசிரியர் கணக்கீட்டு ஆசிரியர் சொல்லப்பட்டனர். வலிகாம் இப்பொழுது மண்டதீவில் கிறிஸ்தவ பாடசாலையின் கணித ஆசிரியர் என்று சொல்லப்படுற முதல் வலிகாமத்தில் நான் இளவாலை பக்கத்தில் ஏற்கனவே ஒரு பாலியல் பிரச்சனைகள் ஈடுபட்டு இருந்தவர் என்பது இரண்டாவது ஒற்றுமையாக காணப்படுது. அது வலிகாம், வலிகாம கோட்டை கல்வி அதிகாரிகளுக்கு எனது சமர்ப்பணம், சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகளுக்கு எனது சமர்ப்பணம், வலிகாம பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எனது சமர்ப்பணம், ஹியூமன் ரைட்ஸுக்கு எனது சமர்ப்பணம். அடுத்த விஷயம், அடுத்த ஒற்றுமை என்னென்றால், இரண்டு விடயங்கள் ஒரு மாதத்துக்கு முதல் சொல்லப்பட்ட கணக்கீட்டு ஆசிரியர்கள் அதற்கும் ஆறு பிள்ளைகளால் அல்லது ஐந்து ஆக குறைந்ததா கூடியதாறு அல்லது ஐந்து அந்த பெண் அதிபரிடம் கொடுக்கப்பட்ட அந்த பாலியல் சேட்டை புரிந்த ஆசிரியருடைய விஷயங்களை எழுத்தாக எழுத்து வழியில் அந்த ஆறு அந்த ஐந்து பிள்ளைகள் அல்லது ஆறு பிள்ளைகள் கொடுத்திருந்தார். பின்னர் ஒரு பிள்ளையின் தந்தைய அதை முறையிட்டிருந்தும் அதற்குரிய தக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இங்கும் பாருங்க, இங்கு ஒரு பிள்ளை தர முயலண்டி அவருடைய பெற்றோர் பாடசாலைக்கு சென்று முறையிட்டிருந்தும் அதிபர் அதற்குரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை. ஒற்றுமையத்தான், அங்கு பெற்றோரும் முறையிட்டு ஆறு அல்லது ஐந்து பிள்ளைகள் எழுத்திலும் கொடுத்து அந்த பாடசாலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதில் பெற்றோர் போய் முறையிட்டும் அதிபர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்த ஒற்றுமை என்னென்றால், அந்த வலிகாமம் பெண்கள் பாடசாலை அந்த பாடசாலையை விட்டு விலத்தப்பட்ட பெண் போலீசில் செய்த முறைப்பாட்டு கமே சிறுவர் நன்னடத்தில் சேர்ந்து அந்த கணக்கீட்டு ஆசிரியர் கைது செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் 14 நாள் ஜெயிலில் அடைக்க உத்தரவிடப்பட்டதாக அறிகிறோம். அதேபோல் இங்கும் இன்றியான் பேப்பர் வெளிமண்டலில் கணித ஆசிரியர் சொல்லப்படுவர் பெற்றோர் போய் போலீசில் முறையிட்டதனால் கைது செய்யப்பட்டு 14 நாள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்க நம்புகிறேன். ரெண்டுக்கு ஒற்றுமையாக, அங்கும் அதிபர் என்ற முறைப்பாடையும் செய்யவில்லை போலீசில், இங்கும் செய்ய சென்னிடத்திலேயே பெற்றோரால் முறையிட்ட. அடுத்த விஷயம்,
ரெண்டுமே ஒரே பத்திரிகைகள் முன்பக்க செய்தியாக வந்திருந்தது. ஆனால் நாளைக்கு நாளைக்கு இந்த குறிப்பிட்ட பத்திரிகை உள்ளுக்கு என்ன செய்தி வருதோ எனக்கு தெரியாது. ஆனால் முதல் அந்த ஒரு மாதத்துக்கு முதல் வந்த கணக்கீட்டு ஆசிரியர் சொல்லப்படுகிற செய்தி முன்பக்கத்தில் சிகப்பால் போட்டு ஆயிரம் இந்த பிந்தனை போட்டிருப்பார். அது ஏன் நாங்கள் போட்டோம் என்பதை உள்ளுக்கும் ஏதோ ஒரு பகுதியில் அகற்றலோ என்ற ஒரு பகுதியில் எழுதிவிட்டோம். பிறகு ஒரு வன்பி கழித்து அதை உண்மையில் வலிகாம பிரச்சனை கணக்கீட்டு ஆசிரியர் சொல்ல முதல் முதல் வெளியில் கொண்டு வந்தது நான் என்னுடைய சூட்டின். பின்னர் கிடைத்த ஏதோ தவறான தகவலை வைத்துக் கொண்டோ அல்லது சரியா விசாரிக்காமலோ அந்த பத்திரிகை உள் பகுதி அலெக்டர் பகுதி ஏதோ ஒரு பகுதி அது என்ன பற்றி நான் ஏதோ காட்புணர்ச்சியில் செய்ததாகும், இவரும் ஒரு இப்படியானால்தான் பொறாமையில் செய்கிறார் பழி வாங்குகிறார் என்றும் தாரமாக உள்ளு கருதியிருந்தார்கள். அது எனக்கு என்றுதான் நான் கருதுகிறேன். அதை பற்றி முதல் முறை போட்டிருந்தேன். அதை விடுங்க, அவருடைய மத்திய தர்மம் எங்களுக்கு தெரியல. அவர் ஒரு கட்சி சார்ந்தவர் நிர்வாகி, அவர் ஏற்கனவே ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று நடத்தி அது தமிழ் மக்களுடைய காசுகள் அது சூறை அளப்பிட்டு இத்தனையோ தமிழ் மக்கள் இறந்த வரலாறும் எங்களுக்கு தெரியும். அதை கலப்பதற்கு எனக்கு ரைட்ஸ் உண்டு என்றால் அவர் நடத்திய நிதி கம்பெனியில் நானும் முதலிட்டிருந்தது, நான் மட்டுமில்லை என்னுடைய தங்கச்சியும் முதலிட்டு அந்த ரைட்ஸ் என்னிடம் உண்டு. ஆகவே அது கதைக்க முடியும். சரி, அதை விடுங்க, அது இன்னொரு விஷயத்தில் பார்த்துக்கோங்க. ஆகவே அவர் நடுநிலைமையானவர் நேர்மையானவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் முன்னுக்கு முன்பக்கத்தில் சிவப்பில் போட்ட அதே செய்தி பின்னர் அதோடு நடைமுறையில் இல்லமாகி அந்த வாத்தி என்று சொல்லப்படுறதை காப்பாற்ற முயற்சியில் ஈடுபட்டுள்ள அப்போ நீங்கள் முதல் செய்தியன் போட்டு நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தானே போட்டி. பின்னுக்கு உள்ளுக்கு அவரை காப்பாற்றி வச்சுக்க என்னதான் பணம் வாங்கி கொண்டீர்களா அல்லது அரசியல் அழுத்தமா என்ன காரணம்? அது முதல் வந்த அங்கால வலிகாமம் போட்ட கணக்கு கைது செய்ய முதலே போட்டு விட்டார்கள். ஆனால் கைது செய்வதை பற்றி இன்று வரை அந்த பத்திரிகையில் எந்த செய்தியும் வரும் ஏ. ஆனால் இந்த வழியம் கைது செய்தவுடன் பெரிய கொட்டை எழுத்தில் போட்டு அப்ப என்ன நடந்திருக்கு? முதல் வலியாம கணக்கீட்டாசன் சொல்லப்படுற பிரச்சனை வெளிக்கொண்டு வந்து கொண்டு விட்டீர்கள். பின்னர் என்னுடைய ஜூட்டிப்பில் வந்தது ஆரோ பிள்ளையான தகவல் என்று சொன்னதால் என்னை டார்கெட் பண்ணிவிட்டு பின்னர் ஏதோ பணம் வாங்கி இருக்கலாம் எனக்கு தெரியாது என்ன பிரச்சனை. பின்னர் என்னில் பிள்ளை அப்படி நடக்கவில்லை என்ன மறைதில்லை. சரி, கைது செய்தது என்னத்துக்கு? போலீஸ் பிள்ளை விட்டதா? அப்ப நீதிமன்றம் பிள்ளை விட்டதா? ஏன் 14 நாள் அரசோரன் உள்ளுக்கு வைத்தார் பிறகு 3 நாளில் அவர் பிணையில் வந்துவிட்டார்? அது வேற பிரச்சனை. ஆனா குற்றஞ்சாட்டு, ஆனா தெரியல அவங்களோட பத்திரிகை செய்தியாலையும் வேற காரணங்களாலையும் அந்த நிர்வாகத்தில் இருக்கின்ற தலைக்கணம் மண்டேக்கு ஒன்றும் இல்லாமல் நிலவரத்தாலும் பாலியல் குற்றஞ்சாட்டு சொல்லி கைது செய்யப்பட்டு 3 நாள் ஜெயிலில் இருந்தவர். இன்னும் வழக்கு விசாரணை முடியவில்லை. ஆனா பாடசாலைக்கு மீண்டும் எடுத்து அதே மாணவிகளுக்கு கற்பிக்க விட்டார். கற்பிக்கிறாரோ விளையாடுறாரோ என்ன தெரியாது எங்களுக்கு. ஆனா உலகத்திலேயே நடக்காத விஷயம் ஏற்கனவே நான் யூடியூப்பில் செய்திருந்தேன். அவை அதற்குரிய தண்டனை அந்த பாடசாலை அதிபர் அதனுடைய பாடசாலை அதிபர் போல நழுவல் போக்கை கடைபிடிக்கிறார். தனக்கு இது தெரியாது, வேற எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கார். கூட்டங்களும் சொல்ல எனக்கு தெரியாது, நானும் சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறேன். எனக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போடி சொன்னார்கள், நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா அவர் தப்பிக்கொள்ள முயற்சி. ஆனால் இது உங்கள் அநியாயம் இல்லை. நீங்கள் சார் உங்களுக்கும் அந்த கொமிட்டிக்கும் எதிராக அநேகமாக சட்ட நடவடிக்கை பாயும் என நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த 5 கடிதங்களை வாங்கி வச்சு போட்டு அதை பற்றி அந்த அதிபர் பொலிசுக்கு எந்த அறிக்கையும் கொடுக்கும் ஒன்றுமே கொடுக்கும் அவ்வளோத்தையும் மறைக்கும். 5 கடிதம் இங்கு அவை பொய்யெல்லாம் சொல்லியிருக்கு. அதிகம் சாட்சி இல்லை காட்சி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 5 கடிதங்களும் சாட்சி தான். அது இங்கே நீங்கள் பிளான் பண்ணி தான் எழுதி வாங்க அலுவலகத்தில் வைத்து இவருக்குமே தெரியாமல் எழுதி வாங்கினது எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அவருடைய பேரண்ட்ஸ். பின்னர் அந்த பிள்ளைகளை வெரிட்டி கிரிட்டி மீண்டும் அந்த மிச்சமாக இருக்கிற பிள்ளைகளிட்ட அப்படி ஒன்று நடைபெறவில்லை என்ற மறுவல் கடிதத்தை வாங்கி பயில் பண்ணியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். சரி, அது ஒரு விஷயம். அடுத்தது மண்டலையில் நடந்த பிரச்சனை. 7 தரம் படிக்கும் பிள்ளைகளுக்கு கணித ஆசிரியர் என்று சொல்லப்படுற சேட்டை. இது கூட அவர் ஏற்கனவே இளவாலா பகுதியில் வலிகாமத்தில் இப்படி சேட்டை விட்டு
அவரை இன்டரேக் பண்ணி வச்சிருந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிள்ளை விசாரணைக்கு வராத காரணத்தினால் சாட்சி இல்லையென்று அந்த வழக்கு தள்ளப்பட்டு திருப்பி அவருக்கு வேலை கிடைத்ததாகவும் அவர் தான் மீண்டும் நிலை இங்கே செய்திருக்கிறாராகவும் தகவல் சொல்கின்றனர். அவை பாருங்கள் என்ன நடக்குது. அந்த பாடசாலாதிகள் சாட்சிகளை வராதபடியில் மாணவர்கள் கடந்து வர மாட்டார். அவரை கேஸை தள்ள வச்சு அவரை திருப்பி வேலை கொடுத்து அவர் திருப்பி அதே சேட்டியை விட்டு தண்டிக்கப்படவில்லை. அதே போல்தான் இவ வலிகாமத்திலும் நடக்க போகுது. அந்த பெண்கள் அந்த கிறிஸ்தவ பாடசாலை அந்த ஆசிரியர் சொல்லப்படுற தண்டிக்காம விசாரணை முடியும் வரைவே குற்றம் சாட்டப்பட்ட பாலியல் விசாரணை ஸ்கூலுக்கு வரவே முடியாது. சட்டம் தெரியாது அவங்களுக்கு. எடுத்து வச்சுக்கொண்டு சாட்டி சொல்லிக்கொண்டு குற்றம் நிரூபிக்கப்படுது. குற்றம் நிரூபிக்கிறது இப்படியான விளையாட்டுகள் அந்த வீடியோ ஆடினார். அந்த ஆறு பிள்ளைகள் அந்த கடிதம் வந்து அதே பாரிய குற்றம் உடனடியாக அதிபர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு. சரி, ஆவே அப்படியான ஒரு வார்த்தையை இப்ப திருப்பி வருவார். உங்கள் பாடசாலை அவருக்கு தண்டனை வழங்கப்பட விட்டா பாடசாலையை விட்டு நிறுத்தா விட்டா அந்த நபர் மீண்டும் மீண்டும் அங்கு பிரச்சனை செய்து கொண்டிருப்பார். ஆகவே இதேதான் நடக்கும். இளவாள பகுதியில் சேட்டவிட்ட வார்த்தைக்கு அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்தது பிறகு அது விசாரணைக்கு வராதபடியா நிரூபிக்கப்படவில்லை என்று வழக்கு தள்ளுபடி பட்டு திருப்பி வேலை கொடுத்தது போல் இப்பொழுது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதென்ன பிள்ளையில் விட்டாச்சு தானே, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை தானே, நிரூபித்தால் நிப்பாட்டு எப்ப நிரூபிக்க போகுது, எப்ப நிப்பாட்ட போகுது, என்ன பிள்ளையா நீ வந்து என்ன உங்களுக்கு அந்த நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த பிரின்சிபலுக்கு மண்டே கொண்டு அந்த நிர்வாக சபையில் இருக்க 22 பேருக்கும் மண்டே கொண்டு என்ன காரணம் சொல்லு, வெக்கம் இல்லையா, வெக்கம் இல்லையா. சரி, என்னவோ இப்பொழுது அந்த இளவாள பகுதியில் தண்டிக்கப்படாமல் விட்ட அந்த கணித ஆசிரியர் மீண்டும் பாடசாலையில் புரவும் இல்லை என்று விட்டபடியாக தானே ஏழாம் பிள்ளையுடன் திருப்பி தனக்கு இருக்கிறேன். இனியும் திருப்பி அந்த பிள்ளை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காமட்டா தொடர்ந்து விசாரணைக்கு போய் திருப்பி விடுதலை செய்யப்படுவார். அவர் திருப்பி பாடசாலைக்கு படிப்பிக்க வேண்டாம். ஏன்னா நல்ல உதாரணம் இருக்க வெளியாமம் கோட்டை அந்த பாடசாலை ஏனென்றால் இப்போ கைது செய்து 5 நாள் 3 நாள் பிணையில் விட்டவரால் அதுக்கு பிறகு இப்போ 2 கிழமையாக இன்று வரையும் படிப்பித்துக் கொண்டிருக்கலாம். படிப்பிக்கிறார ஸ்கூலுக்கு வர்ற இது நல்ல முன்னுதாரணம் இருக்கின்றது. இதுதான் மண்டதிகளும் அந்த ஆசிரியர் சொல்லப்படுவதற்கு நடக்கப்போ. ஆகவே இதுக்கு பத்திரிகை முடந்தது இல்லவா, ஏன்னா அந்த குறிப்பிட்ட பத்திரிகை செய்தியை முன்பக்கத்தில் வெளியிட்டு இன்று வெளியிட்டது. பின்னர் இந்த இந்தியா இதுக்கு நடக்க போவதில்லையே, இது மண்டதி நாங்கள் அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ண பிள்ளை அப்படி இருந்த கரெக்டர் சரியில்லை அப்படி எண்ணி எழுதினால் வெளியில் பணத்தை வாங்கி என்ன வரையும் ஏன்னா அதுதான் வெளியாமத்திரி. அப்படி நீங்கள் எழுதினபடியா அதை சாட்டாக வச்சு அவர்கள் அதை கிரியேட் பண்ண இது யூடியூப் சேர்ந்தான் அந்த கிளறி விட்டது ஒன்றுமில்லை சும்மா சொன்னவர் என்றும் நீங்கள் பேப்பர்களில் அதை பேசா வச்சு கொண்டு படுத்திக்கிறேன். உங்களால் தான் இந்த மண்டலிவு பிரச்சனை நடக்கும். ஆகவே இந்த அந்த சமுதாயத்தை திருத்துகிறேன் அல்லது சமுதாயத்துக்காக போராடுகிறேன் என்று அந்த தெரிகின்ற அந்த பத்திரிகை உரிமையாளருக்கு சமர்ப்பணம். நீங்கள்தான் இந்த தீவக பிரச்சனைக்கு நீங்கள்தான் பொறுப்படுத்துங்க. ஆகவே இவ்வாறே இதை நீண்டு கொண்டு போகும். ஆகவே இது என்ன நடக்கும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் விசாரணைகள் சரியாக இருக்கப்படுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். மண்டதிவு தொடர்பான பிரச்சனை வலிகாமம் அந்த அந்த பாதிரி மேலால் நடத்தப்படுகின்ற அந்த பாடசாலையும் அந்த பாடசாலைக்கு பிரச்சனை நல்லா இறுகி கொண்டு போவதென நம்புகிறேன். இப்பவாவது நீங்கள் அந்த ஆசிரியர் சொல்லப்பட நிப்பாட்டாக்கி நீங்கள் கூண்டோட கைகாயம் போக வேண்டிய சிலோட கைது செய்யப்படலாம். 5 கடிதங்கள் ஒழித்த குற்றம் அதிபருக்கு உண்டு, அந்த குற்றம் அந்த பொடிக்கு உண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் பொடிக்கு. என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறுகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட சுருக்கு கயிறு எழுகி கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்க தவறுகிறீர்கள். அது மூளை உள்ளாக்கெல்லாம் அதை கவனிங்க. திருப்பியும் சொல்றேன், மண்டதேவி பிரச்சனை ஏன் வந்த வேண்டாம், வலிகாமத்தில் அந்த கணக்கீட்டாசை சொல்லப்படுறது தண்டிக்காத படியா பாடசாலை அதுக்கு அந்த குறிப்பிட்ட பத்திரிகையும் சப்போர்ட் பண்ணி எழுதின காரணத்தினால் இந்த மண்டதி ஆசிரியர் சொல்லப்படுற கணித ஆசிரியர் எனக்கு அங்கேயே தண்டிக்கல என்ன தண்டி பெறலாம் என்று விளையாடி இருக்கிறார் என்று நம்புகிறேன். இந்த குரங்கி சென்று இதுக்கு பத்திரிகையும் இருக்கார். இவ்வாறான பத்திரிகைகள் இருப்பதை விட எழுத்து மூடிட்டு போகும். இனி அந்த பத்திரிகையும்
இனி இந்த பாடசாலை செய்தோடும் எனக்கு தனிநபர் தாக்குதல்களை மேற்கொண்டார். இப்பொழுதும் தாக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒரு டியூட்டி போயிருக்கிறாரு, கணக்கு எழுதுறார். என்னை பற்றி கணக்கு ஏதோ பி என்று எழுதுகிறார்கள், முத்திரம்போ என்று எழுதுகிறார்கள், நிறைய எழுதுறேன். எழுதுங்க, எழுதுங்க. நீ எழுதுறாக்கள் நடத்தை எப்படி என்று மற்றொரு அறிந்து கொண்டோம். ஆகவே இன்று அந்த குறிப்பிட்ட பத்திரிகை வந்திருக்கிற அந்த செய்தி உண்மை என்றா உண்மைதான் என்றா அது உங்களால் தடை. நீங்கள் தான் அந்த வலியாம பிரச்சனையை அப்படி நடக்கவில்லை என்று மீண்டும் மறுத்த என்ன தலைவர் தாக்குதலை மேற்கொண்டு அதுக்கு நீங்கள் தான் முழுப்பது. சமுதாயத்தை நீங்க திருத்தவில்லை, சமுதாயத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க என்றுதான் நான் நம்புகிறேன். இது இப்படியே சங்கிலி தொடரா போக நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். நாங்கள் கழுகு பார்வையாக பார்த்துக் கொண்டிருப்போம். எங்கு நடந்தாலும் இதை செய்து நான் முந்தையே சொன்னேன், வலிகாமம் கோட்டத்தை பழிவாங்க நான் செய்யவில்லை. வேற பாடசாலை அப்ப மண்டலிற்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அந்த கிறிஸ்தவ பாடசாலை இதையும் சொல்லுங்க. உன் பழிவாங்க மொக்கு கதையை கதைத்துக் கொண்டிருப்பேன் இருக்காதுங்க. அந்த சம்பவம் நடந்ததாம், அதற்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதை நியாயப்படி செய்ய நொண்டி சாட்டி சொல்லாது, அது வலிகாமம் கோட்டத்துக்கும் பொருந்தும், அதே நேரத்தில் மண்டதீவுக்கும் அது பொருந்தும். அவை இதை கவனத்தில் எடுங்க, மிக முக்கியம். கல்வி அதிகாரி கவனத்தில் எடுங்க, உயர் அதிகாரி முதல் தீபக கோட்டத்துக்கு இருந்த நீங்கள் என்று கேள்விப்பட்டு எனக்கும் அவரை ஒரு வகையில் தெரியும். இப்பொழுது புல்லா பொறுப்பா இருக்கிறீங்கன்னு கேள்விப்படுறேன். நடவடிக்கை எடுங்க. உங்களுக்கு ஒரு பம்பளை பிள்ளை இருந்து இப்படி நடந்தா விடுவீர்களா? திருப்பி திருப்பி அதைத்தான் நான் கேட்கிறேன். ஆகவே இதை கதைச்சு கதைச்சே நான் கலைத்து வைக்கிறேன். என்ன செய்ய ஒண்ணுமே செய்யலாம். நான் கத்தி கத்தி சாகிறதான் வேலை போல இருக்கு. ஆனா பொறுப்பு இந்த அதிகாரி, நீங்க என்ன செய்ய காசுக்காகவோ அல்லது என்ன எண்ணத்துக்காக தெரியா கண்ணை மூடி இருக்கிறேன். அந்த வலிகாமம் கோட்ட அதிபருக்கு மீது சமர்ப்பணம், மண்டதெய்வ அதிபருக்கு மீது சமர்ப்பணம், கல்வி கோட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பணம், குறிப்பிட்ட பத்திரிகைக்கு சமர்ப்பணம், வெளியா தெரிஞ்சுக்கணும், பொதுமக்களுக்கு சமர்ப்பணம், பேரன்ஸுக்கு சமர்ப்பணம், பேரன்ஸுக்கு சமர்ப்பணம், ஏறிய சிறந்த பத்திரிகைகளை கவனத்தில் இடுங்க, சிறந்த ஜூடிப்புகளை கவனத்தில் இடுங்க. மஞ்சள் ஜூடிப்புகளை விடுவோம், அதை விட்டுடுங்க. சிறந்த ஜூடிப்பை கவனத்தில் இடுங்க. அங்க போகிறோம், முழங்கே கணிக்கிறோம், இங்க புல்லு வெட்டுறோம், ஜூடிப் எடுத்ததில் ஒரு யோசனை. சமுதாயத்தை திருத்தம் பண்ணுங்க. நான் ஒருவனாக கத்திக்கொண்டிருப்பதை விட கொஞ்சம் ஜூடிப் என்னுடன் இணையுங்க. என்னுடன் ஒரு இன்னொரு ஜூடிப் நடத்தி அரியாலையை சேர்ந்து அடிக்கடி கரெக்டா என்ன ரோல் மாடலாக இருப்பதாவது அவர் கூட இதை எடுத்து செய்யலாம் தானே. ஏன் செய்ய மாட்டேங்க? ஏன் பயப்படுறீங்க? உண்மையே செய்யுங்கள். இது நான் கதைச்சு கொண்டிருக்கேன். இப்போ எங்கே நடக்குதோ அறியா அப்படியான விளையாட்டு இதனுடன் முடிய போறது. மீண்டும் நான் இது தொடர்பாக தொடருவேன் என கூறி மீண்டும் ஒரு கலையிடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். கடைசியாக கிடைத்த வாட்ஸ்அப் செய்தியை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். முதல் காட்சிப்படுத்தப்படுவது இன்று பத்திரிகையில் வந்த செய்தி தொடர்பான வாட்ஸ்அப் செய்தி. இப்பொழுது காட்சிப்படுத்தப்படுவது ஒரு மாதத்துக்கு முதல் வலிகாம கோட்டத்தில் பெண்கள் பாடசாலையில் நடந்த பாலிய துஷ்பிரயோகம் தொடர்பாக இப்பொழுது கிடைத்த வாட்ஸ்அப் செய்தி.